இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவுக்கு தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் நிலவு வரும் கடும் விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாத மக்கள் அந்நாட்டு அரசுக்கு எதிராக வெகுண்டு எழுந்தனர். அதிபர் கோத்தபய ராஜபக்சேவின் மாளிகையை லட்சக்கணக்கான போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு உள்ளே புகுந்தனர். போராட்டக்காரர்கள் மாளிகைக்குள் நுழைவதற்கு முன் கடற்படை உதவியுடன் அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெளியேறி கடற்படைக்கு சொந்தமான இடத்தில் தங்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து இரண்டு ஹெலிகாப்டர்களில் அதிபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொழும்பு நகரில் உள்ள கட்டுநாயக விமானப்படை தளத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக உறுதி செய்யப்படாத தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கோத்தபய தனது குடும்பத்தார் மற்றும் பாதுகாவலுடன் ராணுவ விமானத்தில் இலங்கையிலிருந்து மாலத்தீவுக்கு தப்பி சென்றார். அதிகாலை 3 மணியளவில் அவர் மாலத்தீவுக்கு சென்றடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.